ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் குவெஸ்டின்ல நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வியூவர்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மகேந்திரன் கேட்டிருக்காரு. அவர் வந்து ஐஓசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் இது மூணுத்தையும் ஹோல்ட் ஆர் செல், ஃபியூச்சரா ஃபியூச்சருக்கு தான் ஃபர்னிச்சர் போட்டார் பிளகு, ஃபியூச்சர் டார்கெட் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கை ராக்கெட்டிங்ல இருக்கு. இப்போ ஐஓசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்க வழிய ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கு. நான் வந்து குறுகால முதலீட்டாளர், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ரைஸ் வரும்போது, இது ஆக்சுவலாக மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நம்ம பாக்குறோம். அதாவது அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா 86 ரூபாயில இருந்தது இப்ப 186 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து டபுள் மடங்குக்கு மேல ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால ஒரு பகுதியை புக் பண்ணிட்டு மீதியை ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் லாங் டேர்ம் பேசிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தேர் ஆல் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். ஐஓசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஹிந்த் பெட்ரோ அப்படின்றத பத்தியும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பெட்ரோடைய நகர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஸ்ட்ரோக் தான். ஸோ கெப்ட் ஆன் ரைசிங் ரைசிங் ரைசிங். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன அக்டோபர்ல ஒரு 240 ரூபாயில இருந்தது இப்போ டபுள் ஆயாச்சு, கிட்டத்தட்ட 525 டபுளுக்கு மேலேயே போயாச்சு. ஸோ அதனால பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கொஞ்சம் ப்ராஃபிட்டை கொஞ்சம் புக் பண்றது நல்லது. பட் ஒரு பகுதியை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா பாலிசி வைஸ் ஏதாவது டெசிஷன்ஸ் வருமா அப்படின்றதான் ஒரு யோசனையா இருக்கு. பாலிசி வைஸ் டெசிஷன் சொல்லும்போது ஒருவேளை ப்ரைவேடைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கவர்மெண்ட் எலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டே திரும்ப வந்தா அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வி டோன்ட் ஹாவ் பிசினஸ் டு டூ பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இருக்கிற பப்ளிக் செக்டர் கம்பெனியில பெரும்பான்மையான கம்பெனிகள் என்ன ஆகலாம், விற்கப்படலாம், கொஞ்சம் கொஞ்சமா விற்கப்படலாம், நிறைய விற்கப்படலாம். ஒரு வைல்டா சொல்றேன் நான், இப்ப இந்த மாதிரி பெட்ரோலியம் கம்பெனில சிலது ஏதாவது அம்பானிக்கோ அதானிக்கோ கூட போகலாம். ஜஸ்ட் ஒரு ஒரு வைல்டு திங்கிங்ல சொல்றேன். ப்ரைவேடைஸ் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க தான் டேக்கர்ஸா இருப்பாங்க இமீடியட்டா, பர்டிகுலர்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா அவங்க ஏற்கனவே முன்னாடி இருந்தவங்க தான் ரீட்டைல் பெட்ரோல் டீசல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. மீண்டும் கூட அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டாங்க, அவங்க ஜியோன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடனே டக்குன்னு பெருசாயிடும். அதனால இதெல்லாம் டேக் ஓவர் கேண்டிடேட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்றதா நம்ம டிஸ்கஷன். ஓகே சார். அடுத்து தேவி கேட்டிருக்காங்க, சிட்டி யூனியன் பேங்க் கரண்ட் பிரைஸ்ல பை பண்ணலாமா, இட் இஸ் குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். அடுத்து இன்னொரு கொஸ்டினும் இருக்கு, இதை சொல்லிடுங்க சார். எல்லா பங்கும் மேல ஏறின ஒரு காலகட்டத்துல கூட சிட்டி யூனியன் பேங்க் அப்படி ஏறவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப 132 ரூபாயில இருக்குது. இதை வாங்கணும்னா இன்னொரு டிப் வரட்டும், 121 ரூபாய் இந்த ரேஞ்சில கொஞ்சம் வாங்கறதை பத்தி யோசிக்கலாம். வாங்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கணும், ஆனாலும் பொறுமை உங்களுக்கு கை கொடுக்கும். பட் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க 121 ரேஞ்சில வாங்குறது நல்லது. அடுத்து சூர்யா கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த ஐடி கம்பெனியோட ஒரு நகர்வு அப்படின்றத ஒட்டி இதுவும் கூட தான் நகர்ந்து போச்சு. ஆனா இப்ப இன்னைக்கு செல்லிங் வந்தாச்சு, நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன், எல்லா ஐடி கம்பெனிலுமே இன்னைக்கு செல்லிங் வந்தாச்சு. அதனால நீங்க கொஞ்சம் இப்போதைக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராஃபிட்டா புக் பண்ணணும். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பொதுவா இன்னும் எனி மூவ் வந்தாலும் கூட இப்போ 205 இருக்கு. ஸோ எப்போ இப்போ இந்த 220 இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட 220 தொட்டும்போது செல்லிங். அதனால 220ல இருந்து 230 வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அதனால ப்ராஃபிட்டை புக் பண்றது நல்லது. அதை ஒரு சின்ன போர்ஷனை வச்சு பார்க்கலாம். ஏன்னா இந்த செல்லிங்லாம் அப்சர்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆஃப் மூவ் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்துக்கு வழிவகுக்கலாம். ஐயோ நான் எல்லாத்தையுமே வித்துட்டு அப்படி கவலைப்பட வேணாம், கொஞ்சம் வித்துட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். இஃப் இட் இஸ் கிராசஸ் 250 அது அனதர் நியூ ஆர்பிட்டை நோக்கி போகலாம்.
அடுத்து செந்தில் கேட்டிருக்காங்க, டென் நெட்வொர்க் ஸ்டாக் பத்தி சொல்லுங்க. ஸ்பெல் பண்ண முடியுமா? டென் நெட்வொர்க் சார், DEN, டென் நெட்வொர்க். ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிற இந்த பங்கு தொடர்ந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். என்ன ஒண்ணு, இப்போ இருக்கிற இந்த ஒரு நிலைமை 65-66 கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வருது, அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல கொஞ்சம் விற்கிறத பத்தி கூட யோசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது. பட் என்ன ஒண்ணு, இப்ப 71-72 இப்போ 60 ரூபாயில இருக்கு, இன்னொரு 10 ரூபாய் ஏறும்போது நிறைய செல்லிங் வரும். அதனால நீங்களும் கண்டிப்பா 71-72 ஒரு பகுதியை விற்கிறது நல்லது. அடுத்து இன்னொரு ஐடியில கேட்டிருக்காங்க, ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் யூபிஎல் பத்தி கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ ப்ராஜ் இண்டஸ்ட்ரி பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து நிறைய நாள் ஏறிட்டே இருந்தது, ஆனால் கடந்த 2 மாதமா அது இறங்குமா மாறிடுச்சு. 649 உச்சத்தை தொட்ட பிறகு நல்லாவே இறங்கி இப்போ 499-500 ரூபாய் கிட்ட இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 150 ரூபாய் இறங்கியாச்சு. ஒரு 600 ரூபாய் ஷேர் 150 ரூபாய் இறக்குன்றது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபால் தான். ஸோ அதனால 20%க்கு மேல இந்த இறக்கம், இந்த இறக்கம் தொடருமா அப்படின்றது கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த இடத்துல இது யாரோ நம்ம கேட்டிருக்காங்க கூட, நம்மளுடைய நேயர்கள் தான். ஏன்னா 480 ரூபாயில நம்ம பை பண்ணலாம்னு இதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 480 ல இருந்து 460 ரூபாய்க்குள்ள இதை பை பண்ணலாம்னு மார்க் பண்ணியிருக்கேன். தட் ஸ்டாண்ட்ஸ் குட். ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, ஏற்கனவே வாங்கின விலையை விட ஜாஸ்தி விலையில வாங்கிட்டீங்கன்னா இந்த 480 ல இருந்து 460 ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேலே ஏறும்போது இதனுடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம எங்க பார்க்கணும். இஃப் இட் கோஸ் டு 550 to 555 இதை கொஞ்சம் புக் பண்ணணும். ஓகே சார், யூபிஎல் சார். அடுத்தது யூபிஐயா? யூபிஎல், யூபிஎல், யூபிஎல். ஸோ தொடர்ந்து பல காலமாக நமக்கு வந்து ஒரு பெரிய இறக்கத்தை காட்டிட்டு இருக்குது, இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கு, ரிசல்ட் மோசமா இருக்கு. அதனால இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதனுடைய செல்லிங் ப்ரெஷர் அடங்கலை. நடுவில் ஒரு இடத்துல ரீபவுண்ட் ஆக முயற்சி பண்ணது, 540 ரூபா அந்த ரேஞ்சில், அதுவும் போயாச்சு. அதனால இன்னும் ஒரு அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கு. அதனால இதை ஹோல்ட் பண்றவங்க மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். 400 ரூபா, 380 ரூபா இந்த ரேஞ்ச் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து அது திரும்பலாம், அது வரைக்கும் இறக்கம் தான். ஓகே சார். அடுத்து பிரஜேஷ் கேட்டிருக்காங்க, யுவர் வியூ ஆன் இந்திரபிரசாத் மெடிக்கல், எலக்ட்ரோஸ்டீல் அண்ட் எல்டிடிஎஸ், மூணு ஸ்டாக் கேட்டிருக்காரு சார். ஓகே, இந்திரபிரசாத் மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் அடுத்த கம்பெனி பேர் சொல்லுங்க. இந்திரபிரசாத் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி டூயிங் வெரி வெல், ஆக்சுவலி டூயிங் வெரி வெல் இன் ஜென்ரல். இப்போ கூட பை பண்ணலாம், 196 ரூபாய்க்கு கூட பை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 229 போயிட்டு திரும்ப வந்திருக்கு. இப்போ கூட பை பண்ணாலும் நமக்கு ஒரு 10% லாபத்தில் கூட இருக்கு. ஸ்டில் இட் இஸ் அ குட் பிக் ஃபார் த லாங் டேர்ம். இது வந்து இப்போ 196லையும் பை பண்ணலாம், இறங்கினா 170லையும் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். ஹோல்ட் ஃபார் அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸ். ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா 155 வச்சுக்கலாம். அடுத்து எலக்ட்ரோ ஸ்டீல் கேட்டிருக்காங்க சார், எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங். ஓகே, அடுத்தது வந்து நம்ம எலக்ட்ரோ ஸ்டீல் பார்க்குறேன் நான். ஸோ எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் இந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் அப்படின்றது ஒரு ரெண்டு பேர் இருக்கு, பார்க்கலாம். 190 ரூபாயில் இப்போ முடிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாமே ஏறும்போது தான் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 145 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்கு நான் ஸ்டாப்பாக அது ஏறின பங்கு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, நீங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு இது இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த ஏற்றத்துக்கு உண்டான இறக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனால கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த இறக்கம் கணிசமாக இருந்தது அப்படின்னா இப்போ முக்கியமான ஒரு இடத்துல தான் நிற்கிது அது. 169 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஓகே சார். அடுத்து வந்து எல்டிடிஎஸ் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ எல்டிடிஎஸ் நோ எல்என்டி டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ். ஸோ இதனுடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய கடந்த ஒரு 10 நாளா இல்லை 2 வாரம் 3 வாரத்துக்கு நகரவே இல்லை, அப்படியே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கு. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய நகர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் அபரிதமான ஒரு நகர்வு. போன பிப்ரவரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 3500 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது, இப்போ 5500, 2000 ரூபாய் ஏற்றம் ஒரு வருடத்துல. ஸோ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. இந்த ஒரு நிலைமையில முக்கியமான இடத்துல இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு இடத்துல இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போதைக்கு நீங்க ஏற்கனவே நல்ல விலைக்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ நல்ல லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வரக்கூடிய ஏற்றங்கள்
அப்படி பயன்படுத்தி அட்லீஸ்ட் 50% ஆவது புக் பண்ணணும். ஒருவேளை இது 6000 தாண்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆஃப் பையிங் வர ஆரம்பிக்கும். அதனால ஒரு பகுதியை கண்டிப்பா இப்போ வரக்கூடிய ஏற்றத்துல புக் பண்றது நல்லது. அடுத்து ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, ஐ ஹேவ் 35 ஷேர்ஸ் ஆஃப் வேர்ல்பூல் வித் அண்ட் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் 1850, ஷல் ஐ ஆவரேஜ் ஃபர்தர் பை ஹோல்ட் ஆர் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பங்கை வந்து ஆவரேஜ் பண்றதுக்கான ஒரு இடம் அப்படின்றது இப்போ இருக்கு. ஆமா, நானும் யாருக்குமே கேட்டிருந்தாங்க போல, நானும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த 1350 ரேஞ்சில் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி பார்க்கலாம். 1300-1350 கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், குரூஷியல் பாயிண்ட். ஸோ ஒருவேளை இதில் ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இட் கேன் கோ டுவர்ட்ஸ் 1600. இங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விலை கிடைக்கும். ஸோ 1600 முதல் டார்கெட் ஆகும், அதுக்கு அடுத்து 1750 நோக்கி நகரலாம். ஸோ அந்த இடத்துல செல்லிங் வரும். அதனால இப்போ கீழே கொஞ்சம் கொஞ்சம் வாங்க, மேலே ஏற ஏற கீழே வாங்கினதை கொஞ்சம் நல்ல லாபம் வரும்போது கொஞ்சம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி டிப்பில் பை பண்ணுறதும் மேலே வந்தால் கொஞ்சம் கொடுக்குறதும் இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்து விக்டர் கேட்டிருக்காரு, ஃபேக்ட் லிமிட்டட் PSU பை ஆர் ஹோல்டு ஆவரேஜ் ஐ பாட் அட் 750 போட்டிருக்காரு சார். ஓகே, இப்போ இப்போ வந்து 763 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரெண்டு நாளாக இறங்கிட்டு இருக்கு, அதனால ஒரு பயம் கூட வந்திருக்கும். ஸோ நீங்கள் வாங்கின வேலை 750 அப்படின்றது கொஞ்சம் உச்சத்தில் தான் போய் நம்ம வாங்கிட்டோம். அதனால 750க்கு அப்புறம் 900 வரைக்கும் போச்சு, 150 ரூபா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த செல்லிங் இன்னும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் 750 ரூபாயில் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போய் 750 ரூபா வாங்கின ரேட்லேயே விற்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு கொஞ்சம் எதாவது டிப்பு கிடைச்சது அப்படின்னா 650 ரூபா ரேஞ்சில் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே சார், கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். சார், இப்போ நம்ம மார்க்கெட்ல நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா நம்ம வந்து ஒரு கிளாஸ், அதாவது செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்றவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றது அவங்க முறையா பங்கு சந்தையை கையாளுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால பங்கு சந்தை எப்படி இரண்டாவது வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான இந்த ப்ரோக்ராம் இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வெல்த் வேவ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஸோ வெல்த் வேவ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் இனிமேல் வந்து ஒரு இரண்டாவது வருமானத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இதை நம்ம வச்சிருக்கிறோம். அதனால இது ஒரு புதிய ப்ரோக்ராம், இதுல வந்து எல்லாமே கலந்து இருக்கும். அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னா பங்கு சந்தை பற்றிய பேசிக்ஸான விஷயங்களும் இருக்கும், பங்கு சந்தையை எப்படி இரண்டாவது வருமானத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அது கலந்திருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் இதுவரைக்கும் பங்கு சந்தையில இரண்டாவது வருமானம் அப்படின்றத பார்க்காதவங்க இந்த ப்ரோக்ராம உள்ள வந்து முதல் படியில எடுத்து வைக்கலாம். ஓகே சார், ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார், இந்த கிளாஸ் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? 25ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாசம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.